நாட்டில் சர்வதேச விமான போக்குவரத்து ஜூலை 31ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா பரவலின் வேகம் குறையாததால் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டு சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் ஊரடங்கிலிருந்து தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருவதால் ஜூலை 15ஆம் தேதி வரை ஏற்கனவே சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் கொரோனா பரவலின் வேகம் குறையாததால் ஜூலை 31ஆம் தேதி வரை சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இருப்பினும் வெளிநாடுகளில் தவித்து வரும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் சிறப்பு விமானங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் என்றும் சரக்கு சேவை விமானங்களுக்கு இந்த தடை பொருந்தாது என்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்தியர்கள் தாயகம் திரும்பியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.